படம் ரொம்ப சூப்பரு. டைரக்டர் தான் அவர், என்னென்ன பண்ணால் ஏது பண்ணன்றத வந்து தெளிவாக பண்ணியிருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு அவர்கிட்ட. அதை பார்த்து நான் ரொம்ப மலைச்சு போயிட்டேன். எப்படி ஒரு சின்ன விஷயந்தான் எடுத்துக்கிட்டு அவர் பிரமாதமாக பண்ணிட்டார். இது மறுபடியும் ரீலீஸ் ஆகும்போது பெரிய வெற்றி கொண்டாடும், மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது. இன்றைக்கி கமர்ஷியலாகவும் இருக்குது, அவள் எல்லாரையும் அந்த உணர்வு கொண்டு போகுது, அந்த பாதிப்பு இருக்குது. இதை பார்க்கணும். தேங்க்யூ சார். கம்பர்புரம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த படம் பார்த்தேன், இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. செல்வகுமார் ஐயாவுக்கு ரொம்ப இன்றைக்கி இருக்கிற சமூக நீதி கருத்துக்களை நல்ல இந்த மதம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திரைப்படத்தை கொடுத்துருக்காரு. இந்த படம் திரும்பவும் வந்து இந்த மக்கள் மத்தியில் நல்ல கருத்தை சொல்லியிருக்க இந்த திரைப்படத்தை மக்கள் அனைவரும் பார்த்து பாராட்டணும். அவருடைய செல்வகுமார் ஐயாவோட இயக்கம் இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்தாக தெரிவித்துக்கள். தமிழ் ரசிகர்கள், தமிழ் திரையுலக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா நிறைய படம் பார்க்குறாங்க, வெட்டு குத்து கொலை கொள்ளை என்டர்டெயின்மெண்ட்டு எப்படியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நல்ல சினிமான்றது வர்றது ரொம்ப அபூர்வம். அப்படி வர்றப்ப தான் ஒரு நல்ல இயக்குநர்கள், பாலா மாதிரி இயக்குநர்கள், குறிஞ்சி மலர் குத்த மாதிரி இயக்குநர் வெளியே வர்றாங்க. அப்படி ஒரு குறிஞ்சி மலர் பூத்த ஒரு குறிஞ்சி மலர் தான் பம்பர். ஒரு லாட்ரியை வச்சு, லாட்ரி டிக்கெட்டை வச்சு ஒரு இயக்குனர் படம் பண்ணிருக்கார், அதுவும் எம் செல்வகுமார். இப்படி ஒரு கதையை இயக்குநர்களாகிய நாங்களே எதிர்பார்க்கலாம். கதை எங்கே எந்த களத்திலிருந்து வேணாம் உருவாகலாம், ஆனால் ஒரு வித்தியாசமான கதை வித்தியாசமான சிந்தனையில் உருவாகிற கதை இயக்குநர்கள். சாதாரணமாக இருக்கிற தெருவில் அலைஞ்சிக்கிட்டு இருக்க எத்தனையோ இளம் இயக்குநர்கள்ட்ட இருக்கு, அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த பம்பர். சூப்பர் படங்க. எப்போ வந்துச்சு எப்போ போச்சுன்றது தெரியலை, ஆனால் சரியான நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் மீண்டும் ஒரு பம்பர் படம் பம்பர் அடிச்சிருக்கணும். மக்கள் எத்தனையோ படத்தை போய் பார்க்குறீங்க செய்கிறீங்க, நாட்டில் நல்லது நடக்கணும், கொலை நடக்கக்கூடாது, கொள்ளை நடக்கக்கூடாது, போதைப் பொருள் இருக்கணும், மது விளக்கு பெறணும், எல்லாம் சொல்கிறீங்களே ஒழியே நேர்மையாக இருக்க தவறுறீங்க. அந்த நேர்மையை சொன்ன ஒரு படம் தான் இந்த பம்பர். வாழ்க்கையில் வறுமை வரும் போகும், ஆனால் நேர்மை வந்து எப்போ இருக்கணும், போகக்கூடாது. அந்த நேர்மையை சொல்கிற இந்த பம்பர் படம் அருமையான ஒரு படம். தமிழ் திரையுலக மக்கள், தமிழ்த்துறையை திரை நண்பர்கள் அனைவரும் மீண்டும் ஒரு முறை இப்படி ஒரு படம் வந்தால் கட்டாயம் பார்த்து ரசிக்கணும், பார்த்து இந்த படத்தை பாராட்டணும். நன்றி சார். வணக்கம், என் பேர் ராஜேந்திரகுமார். உடனே இந்த பம்பர் படம் ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தேன், திடீர்னு ஒரு ஃபெஸ்டிவலில் இந்த படத்தை போட்டாங்க. இந்த படத்தை பார்த்த உடனே எங்கள் டைரக்டர் யூனியனுக்கு கம்பல்சரி இது போட்டாகணும், இந்த படத்தை எப்படியாவது வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ப்ரொடியூசர்ட்டு கேட்டேன். தாராளமாக பண்ணுங்கள் அப்படின்ட்டாரு. அவர் பணத்தை எதிர்பார்க்கல, மக்களுடைய மனசை தான் எதிர்பார்க்குறாரு. இந்த படம் நல்ல முறையில் போய் சேரணும், அதுக்காக நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள், நான் அதுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுவே எனக்கு பெருமையாக இருந்துச்சு. இந்த படத்தில் வர மாதிரி தான், அவர் பணத்தை எதிர்பார்க்குறதில்ல, குணத்தை விட்டம்ப தான் எதிர்பார்க்குறாரு. தேங்க்யூ, நன்றி. படம் சார் பம்பர் அப்படின்ற படம் உண்மையாகவே பம்பர் ஹிட்டான படம் தான் சார் இது. அது ஏனோ தெரில, படம் ஜனங்கிட்ட போய் இன்னும் ரீச் ஆகலை. அருமையான படம், அருமையான படம். சப்ஜெக்ட் வந்து சூப்பர் சப்ஜெக்ட் சார். அருமையான ஸ்க்ரீன் ப்ளே, ஃபோட்டோகிராஃபி அட்டகாசம் வினோத் ரத்னசாமி, அவர் செல்வகுமார் சார் டைரக்டரு. அதில் நடித்த நடிகர்கள் எல்லாமே அற்புதமாக நடிச்சிருக்காங்க சார். ஒரு நல்ல வேலை வாங்கியிருக்காரு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் ப்ளே அருமை, அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம், அதாவது என்னென்னா நேர்மை அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி படங்கள் தான் சார் வரணும். கதையே இல்லாமல் படம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது மனசுக்குள்ளே. எத்தனை படம் சார் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு படம் பார்த்தேன், திருப்தியே இல்லை. ஆனால் இந்த படம் அருமையான ஒரு திருப்திகரமான ஒரு படம் சார். எனக்கு அது அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலும் மேலும் அந்த டைரக்டர் வந்து அருமையான படங்களை பண்ணணும். ரத்னசாமி சார் கேமராமேன் சார் அருமையாக பண்ணியிருக்காரு, அவர் மேலும் மேலும் படங்களை பண்ணணும். அந்த தயாரிப்பாளர் தியாகராஜன் சார் நிறைய படங்களை தயாரிக்கணும். எங்களை மாதிரி இயக்குனர்கள்லாம் வரணும் சார். நல்லா இந்த படத்தெலாம் பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு உந்துதலாக இருக்குது.
இது நல்லா நல்லா பண்ணணும், இது மாதிரிலாம் படங்கள் பண்ணணும், இது மாதிரிலாம் படங்கள் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. அது கிளைமேக்ஸில் ஒரு சின்ன நெருடல் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். என்னென்னா ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் அந்த நட்பு நண்பர்களில் வந்து ஒருத்தர் பிரித்து எதிரியாக்கி விட்றாரு. அந்த நண்பர் வந்து அவனை எப்படியாவது கொலை பண்ணணும், கொலை பண்ணிட்டு பணத்தை அபகரிக்கணும்னு கத்தி வச்சு தெரிவார். அதுக்கப்புறம் இவன் நல்லவன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி நல்லவன்னா அந்த அந்த பணத்தை நம்ம நாலு பேரும் அந்த பணத்தை வச்சு நம்மளை கேவலப்படுத்தின ஊருக்குள்ளே நம்மளை கேவலப்படுத்தினவங்க எல்லாரும் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம நாலு பேரும் டெவலப் ஆகணும்டா அப்படின்னு ஒரு டைலாக் போட்டிருப்பார். ரொம்ப நல்ல விஷயம். அந்த நாலு பேரும் ஒவ்வொரு விதமாக இவனை அட்டாக் பண்ணணும்னு நினச்சிருக்கும் போது, பணம் வந்த பிறகு அட்டாக் பண்ண நினச்சிருக்கும் போது அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்காரு, நம்ம நாலு பேருமே டெவலப் ஆகணும்டா சொல்லும்போது அந்த எதிரியெல்லாம் அன்றைக்கே அப்போவே காலி பண்ணிட்டான், செத்து போயிட்டான். அந்த கத்தி வச்சு தெரிஞ்சவன் தூக்கி போட்டான், கத்தியை செல்ல தூக்கி போட்டான், எல்லாம் பண்ணான் கடைசியாக. ஆனால் அது நிறைய பேருக்கு புரியல. என்ன புரியலன்னா இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் எதிரியாக முளைச்சிருக்காரு, அவருக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். அவருக்கு என்னென்னா இந்த கத்தி வச்சு தெரிஞ்சவன் சொன்னான் ஒரு வார்த்தை, டேய் நமக்கெல்லாம் ஓகேடா, அந்த இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் எதிரியாக இருப்பான் போல் தான், அவனுக்கு என்னடா போடுறது, அவருக்கும் ஒரு பங்கு கொடுத்துருமுண்டா சொல்லும்போது அந்த ஹீரோ எங்கேயோ போயிடறான் சார், எதிரியே இல்லாமல் அவனுக்கு லைஃப் எங்கேயோ போயிடும். அந்த மாதிரி அந்த முடிச்சிருந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருந்துருக்குன்னு என்னுடைய தாட்டு வேறு ஒன்றும் இல்லை, டைரக்டரோட தாட்டு வேறு மாதிரி இருந்திருக்கும். அவர் என்ன சொல்ல வந்தாரும் தெரில, அருமையாக இருக்கு படம், சூப்பர் சார். ரொம்ப வணக்கம். பம்பர் அருமையான படம், ஏன்னா நேர்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டான படம். டைரக்டர் செல்லுக்குமார் அழகாக எடுத்திருக்காரு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரத்தம் சதை அது கிளாமர் அப்படி இப்படி நினைவு பண்ணுறாங்க, ஆனால் நேர்மைக்கு உதாரணம் ஒரு படம்னா அது பம்பர். செல்வகுமாருக்கு பாராட்டு. இந்த மாதிரி படத்தை நீங்கள் ஆடியன்ஸ் கட்டாயம் பார்க்கலாம், உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் செலவு பண்ணி எடுக்கிற டிக்கெட்டுக்கு அழகாக எடுத்திருக்காரு, தாராளமாக பார்க்கலாம், பாராட்டு. மேலும் இந்த மாதிரி படம் அவர் பண்ண வாழ்த்துக்கள். இங்கே அந்த படத்தை பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு படம் எடுக்கிறப்ப அது எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் மெம்பருக்கு போய் சேருதோ அப்போ தான் அது வந்து முழுமையடையும். இந்த படம் கரெக்டாக ரிலீஸ் ஆன டயத்தில் கொண்டு போய் முழுமையாக சேர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் இன்னும் ஓட்டி நிறைய நண்பர்கள் கேட்பாங்க படத்தை பார்க்கணும், எங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதை காட்ட முடியாத சூழல் தான் இருந்துச்சு, ஏன்னா அது வரைக்கும் ஓடிடியோ சேட்டலைட்டோ கொடுக்காமல் இருந்ததுனால இந்த படத்தை எங்கேயுமே நண்பர்களுக்கு பரிந்துரை பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து படத்தோட தயாரிப்பாளருக்கும் மற்ற எல்லாருக்கும் வைக்கிறது என்னென்னா, படத்தை இன்னும் கொண்டு போய் சேர்க்கறது சீக்கிரம் ஓடிடி சேட்டலைட்டில் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போய் கொடுத்து இன்னும் நிறைய பேர் பார்த்து இதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு உதவுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மனிதத்தின் மீதும் மாண்புகளின் மீதும் நம்பிக்கை குறைகிற போதெல்லாம் காலகாலமாக ஏதாவது ஒரு திரைப்படம் வந்து அவற்றின் மேன்மையை எடுத்து சொல்லியபடியே இருக்கிறது. இன்றைக்கு அப்படியான ஒரு காலகட்டத்தில் மதம் கடந்த மனிதத்தை, மதம் கடந்த நேர்மை அன்பை வலியுறுத்துகிற படத்தை சொன்ன இயக்குனர் செல்வகுமாருக்கும் ஒரு எளிதாக படமாக்குகிற கதைகளை நம்பாமல் நான் அன்பை சொல்வதற்கு என் உழைப்பில் வந்த காசை செலவிடுவேன் என்ற நம்பிக்கையோடு நின்று படப்பிடிப்பில் ஒவ்வொரு நாளும் வந்து வந்து இயக்குனரோடு உடன் நின்று அவருக்கு ஒரு ஒரு மேலாளர் போல அந்த பணிகளை கவனித்த தியாகராஜன் அவர்களுக்கும் எங்கள் படக்குழுவிற்கும் இந்த படம் சரியான நேரத்தில் வராமல் கவனிப்பில்லாமல் போன சூழ்நிலையிலும் பார்த்து நமது தாய் சங்கத்தில் அழைத்து கௌரவப்படுத்தி பாராட்டிய பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கொடுத்திருக்கிற உற்சாகம் இன்னும் இவர்களையும் எங்களையும் மீண்டும் மீண்டும் நல்ல முறையில் இயங்க செய்யும், நேர்பாதையில் செல்ல வைக்கும் உரியவர்கள் அனைவருக்கும் அன்பான நன்றிகள், வணக்கம்.